சொல்லுங்க. ஆண்டவரே என்னோட வாழ்வும் நீரே ஆண்டவரே அப்பா, எனக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா உண்மை நான் மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை தந்து ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவரே நான் மேன்மை பாராட்டும்படியா ஆண்டவரே என்னோட வாழ்க்கையை முற்றிலுமாய் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புவிடுது. அல்லேலூய, வாழிவ பிள்ளைகள் சபையோ தேவனுடைய சனையோ தேவனுடைய சனம் எல்லோரும் ஆண்டவரை பார்த்து வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் பரிச்சயமான ஒரு வார்த்தை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் ஒருபோதும் சோர்ந்து போகிறதில்லை என்ற இந்த வார்த்தை வைத்து நம்ம செபிக்க போகிறோம். அல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவர். எல்லாரும் வாய்களை திறந்து அல்லேலூயா, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். We praise your holy name. இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ இதில் கூறப்படுகிற ஐந்து ஆசீர்வாதங்கள், புது பலனை ஆண்டவர் கொடுத்து கழுகை போல செட்டைகளை அடித்து மூன்றாவதாக எழும்பி ஓடினாலும் இலை படையாதபடி கர்த்தர் நம்மளை காத்து கொண்டு, நடந்தாலும் சோர்ந்து போகாதபடி கர்த்தர் நம்மளை காத்து கொண்டு பலப்படுத்தி வழி நடத்தும்படியா ஒரு ஐந்து ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நேராக கண்களை மூடி கர்த்தருக்கு காத்திருக்கிற கிருபைகள் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, வாய்களை திறந்து இன்னைக்கு ஏதோ எவ்வளோ காரியங்களுக்காக காத்திருக்கிறோம். அதனால நமக்கு சோர்வு வருகிறது, களைப்பு வருகிறது, வேதனை வருகிறது. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம், ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறோம், எப்போதான் இந்த கடன் பிரச்சனை மாறும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறோம். பல காரியங்களுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போகிற அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த வார்த்தையை ஹல்லேலூயா ஒரு வாக்குத்தத்தமாக பிடித்து கொண்டு ஆண்டவரே கர்த்தருக்கு நான் காத்திருப்பேன், நான் புது பலன் அடைவேன், நான் புது பலன் அடைவேன், நான் புது பலன் அடைவேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன். நோ மேட்டர் வாட், எந்த காரியத்திற்காக நீங்கள் காத்திருந்து
ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். இந்த காலை வேளையில ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு கனவு குடிகார, இந்த கனவு கீழ்படியாத மனைவி, கீழ்படியாத பிள்ளைகள், அடங்காத பிள்ளைகள் மாறுவாங்க மாறுவாங்கன்னு நான் காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போயிட்டேன்ப்பா. இப்போ அதுக்காக நான் காத்திருக்க போறது இல்லை, சூழ்நிலை மாறும் அப்படின்னு சொல்லி நான் காத்திருக்க போறது அல்ல, நான் தேவனுக்காக காத்திருக்க போகிறேன், உம்முடைய சமூகத்துல நான் காத்திருக்க போகிறேன், நீங்க காரியங்களை மாற்றுவீங்கன்னு சொல்லி நம்பி காத்திருக்க போகிறேன். அப்பொழுது தேவன் எனக்கு ஒரு புது பலத்தை தருவா. கழுகு கோப்பான ஹல்லேலூயா ஒரு பலத்தை தந்து செட்டைகளை அடித்து நான் எழும்பும்படியாக தேவன் என்னை பலப்படுத்துவார். சொல்லுங்க, வாய்களை திறந்து கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். அப்பொழுது நான் ஓடினாலும் ஒரு நாளும் களைப்பு வராது, நான் நடந்தாலும் ஒரு நாளும் சோர்வுகள் வராது. நான் இந்த காரியங்கள் வைத்து சோமன் ஆண்டவரே உமக்காக நான் காத்திருக்கிறேன், வாக்கு தத்தங்கள் தந்திருக்கிறேன், ஹல்லேலூயா நான் காத்திருக்கிறேன், தீர்க்க தரிசனத்தை எனக்கு கொடுத்திருக்கிறேன், நான் காத்திருக்கிறேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பேசிட்டா, நான் இதோ இந்த வானத்தின் நட்சத்திரங்களைப் போல, இதோ இந்த பூமியின் கடல் மண்ணலை போல உன்னோட சந்ததியை பெருக பண்ணுவேன் ஆண்டு சொல்லிட்டார். ஆனா காத்திருக்கிறார், 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 காத்திருக்கிறார். ஒரு நேரம் அவருக்கே ஒரு சோர்வு வந்துட்டு ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே நான் இப்படி பிள்ளையே இல்லாம போகிறத பார்த்து ஆண்டவரே என்ன ஆண்டவரேன்னு கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே நானே உனக்கு கேடகம், நானே உனக்கு கேடகம், நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் சொன்னபடியே உனக்கு நான் ஒரு சந்ததியை தருவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் ஆபிரகாம் வந்து சொன்னதுனால அவருக்கு ஆண்டவர் புது பலத்தை தந்தார். ஹல்லேலூயா, ஆண்டவர் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு பலத்தை தந்தார். ஹல்லேலூயா, களைப்பெல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டார், சோர்ந்து போகிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டார். ஹல்லேலூயா, அவருடைய பிரசன்னத்தினால் கர்த்தர் ஆபிரகாமை நிரப்பினார். அதே போல இந்த காலை வேளையில கர்த்தரோட வார்த்தை உங்களிடத்தில் வரும் பொழுது, நீங்க தேவனை துதிக்கும் பொழுது, நீங்க தேவனை ஆராதிக்கும் பொழுது, காத்திருந்து காத்திருந்து ஹல்லேலூயா பொறுத்திருந்து பொறுத்திருந்து சோர்ந்து போயிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, கர்த்தரோட வார்த்தை உனை தூக்கி நிறுத்தும். ஹல்லேலூயா, அவருக்கென்று நீங்க காத்திருக்கிற உங்களை ஒருபோதும் ஆண்டு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, தேவனோட கரம் உங்களை தொட்டு உங்களை பலப்படுத்தி இப்பொழுதே ஒரு புதிய தைரியத்தினால், ஒரு புதிய விசுவாசத்தினால் கர்த்தர் உங்களை நடத்துவாராக, கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆண்டவரே நான் உலகத்திற்காக, உலக காரியங்களுக்காக காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து, ஆண்டவரே சோர்ந்து போனது போகும், போதும், இதோ நான் உமக்காக காத்திருக்கிறேன், இதோ நான் உமக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லி கைகளை உயர்த்தி வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மறித்தாலும் உம்மோடுதான். எஸ், என்னோட ஆரம்பமும் முடிவும் எல்லாம் நீரே என்று சொல்லுறவங்க கைகளை உயர்த்தி வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மறித்தாலும் உம்மோடுதான், நீரே எனக்கு எல்லாம், நீரே எனக்கு எல்லாம், உமக்காகத்தானே செலுத்துகிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே.